மன்னார் முழவதிரும் மாடவீதி வயற்காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர்பிரையுரிஞ்சும் தூங்கானே மாடமேயான் கண்ணார் கடல் பருவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணூர் உலகத்து மேபி வாழும் விதியதுவேயாகும் வினை மாயுமே ஞான சம்பந்தன் நல்ல கடல் பருவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேபி வாழும் விதியதுவேயாகும் வினைமாயுமே. முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை விருத்தாசலம் எனும் திருமுதுகுன்றம் மற்றும் பெண்ணாகடம் தொழுத சம்பந்த பெருமான் நெல்வாயில் அறத்துறையை தரிசிக்க செல்லும் வழியில் மாலை பொழுது ஆனமையின் மாறன்பாடி அடைந்து அப்பிரபு தங்கினார். மக்கள் வழக்கில் இறையூர் என்றும் எறையூர் என்றும் வழங்கப்படுகிறது. விருத்தாசலம் பெண்ணாகடம் திட்டக்குடி பேருந்து சாலையிலே பெண்ணாகடத்தை அடுத்துள்ளது. திருஞான சம்பந்தர் இந்த தலம் வரை தன் தந்தையின் தோல் மீது அமர்ந்து தலங்களுக்கு சென்று வந்தார். இதன் பிறகு தன் சொந்த கால்களால் தலங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். ஞானசம்பந்தருடன் வந்தவர்கள் இத்தலம் வந்த பொழுது இரவு ஆனதால் ஞானசம்பந்தருடன் வந்த அனைவருக்கும் தாகம் தீர்த்த புரீஸ்வரர் தாகம் தணித்தார். அன்று இரவு அன்னை அன்னபூரணி அன்னம் பரிபாலித்தாள். தாமே நடந்து வந்த கழிப்பால் நீண்ட பயணம் காரணமாக திருஞான சம்பந்தர் அயர்ந்து உறங்கினார். அன்று இரவு திருநெல்வாயிலில் உள்ள அடியார்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் கனவிலே இறைவன் தோன்றி சம்பந்தர் கால்கள் நோகாமல் இருக்க தான் முத்துச்சிவிகை முத்துக்குடை முத்துச்சனங்கள் அளிப்பதாகவும் அவற்றை சம்பந்தரிடம் சேர்த்து அவரை ஆலயத்திற்கு அழைத்து வரும்படியும் ஆணையிட்டார். இதே போன்று சம்பந்தர் கனவிலும் தோன்றி விவரங்களை கூறி முத்துச்சிவிகையிலே ஏறிக்கொண்டு தன்னை தரிசிக்க வரும்படியும் ஆணையிட்டார். மறுநாள் காலை திருநெல்வாயில் அறத்துறை அடியார்கள் கோவில் பணியாளர்கள் ஆலயத்தை திறந்து பார்க்க அங்கு முத்துச்சிவிகை முத்துக்கொடி முத்து சின்னங்கள் ஆகியவை இருக்க கண்டு இறைவனை கைகளை கூப்பி வணங்கினார்கள். பின்னர் அவற்றை எடுத்துக்கொண்டு மாறன்பாடி சென்று சம்பந்தரிடம் கொடுத்து அவரை முத்துச்சிவிகையில் உட்கார வைத்து முத்துக்கொடை நிழலிலே அறத்துறைநாதர் ஆலயம் அழைக்கிறார்கள். இருந்த வீடும் கொஞ்சி சிறுவரும் என துவங்கும் வள்ளிவலை திருப்புகளிலே திருந்த வேதம் தன் தமிழ் தெரிந்திட பொலபோனே என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். பாடலை கேட்டு அடுத்த பதிவிலே திருவரத்துறைக்கு புறப்படுவோம். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து.